Hello Viewers! திமுக துணை பொதுச்செயலாளரான ஆ ராசா அவர்கள் தன்னோட மனைவியோட சமாதி முன்னாடி உட்காந்து கண்கலங்கக்கூடிய ஒரு புகைப்படமானது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டு இந்த விஷயமானது திமுகவினர் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு சமீபத்தில் தான் திமுக துணை பொதுச் செயலாளரான ஆராசா அவர்களோட மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க அவங்களோட மனைவி கடைசில சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்து போனது பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்திச்சு அவங்களோட மனைவி இறப்புக்கு பலரும் தங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்துட்டு ஆ ராசா அவர்களோட மனைவி சில மாதங்களுக்கு முன்னாடி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போனாங்க அவங்க மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க அவங்களோட பிள்ளைகள் தான் மனைவியை கவனிச்சுட்டு வந்தாங்க ஆ ராசா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்ததுனால அவரால் தன்னோட மனைவியை கவனிச்சுக்க முடியலை பிரச்சாரம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆ ராசா அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து தன்னோட மனைவி கூட இருந்து கவனிச்சுட்டு வந்தாரு ஆ ராசாவோட மனைவி பரமேஸ்வரிக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாயிட்டு வந்தது மருத்துவர்கள்கிட்ட எவ்வளவோ வேண்டுகோள் வச்சிருக்காரு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னோட மனைவியை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மருத்துவர்களும் என்னென்னவோ முயற்சிகள் பண்ணி பார்த்துருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மாதிரி மருத்துவர்கள் கிட்ட வேண்டுகோளும் வச்சிருக்காரு மருத்துவர்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனா கடைசியா சிகிச்சை பலன் இல்லாம புற்றுநோயின் காரணமா ஆ ராசாவோட மனைவி பரமேஸ்வரி உயிரிழந்து போயிட்டாங்க இந்த விஷயமானது திமுக மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திச்சு ஆஹ் ராசாவோட மனைவி உயிரிழப்புக்கு பலரும் தங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்தார் ஆ ராசா அவர்களோட மனைவி பரமேஸ்வரியோட உடலானது ஆ ராசாவோட சொந்த ஊரான பெரம்பலூரை அடுத்திருக்கக்கூடிய வேலூர் கிராமத்துல ராசாவின் சொந்த நிலத்திலேயே நல்ல அடக்கமும் செய்யப்பட்டிருக்கு அவரோட பண்ணை வீட்டில தான் மனைவியோட உடலை அடக்கமும் பண்ணியிருக்காரு அவரோட மனைவி இறப்புக்கு பலரும் தங்களோட இரங்கலை தெரிவிச்சாங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்ணீர் அஞ்சலி அறிக்கையும் வெளியிட்டிருந்தாரு அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ராசா அவர்கள் இந்த துயரிலிருந்து மீண்டெல உடன்பிறப்பு என்று சொல்லுக்கேற்ப கழகம் தோல் கொடுத்து நிற்கும் அப்படின்ற மாதிரி மு ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை வார்த்தையும் தெரிவிச்சிருந்தார் ஆ ராசா அவர்கள் தன்னோட மனைவி மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்தாரு ஏன்னா ஆ ராசா அவர்களோட அரசியல் வாழ்க்கை நீண்ட நெடு பயணம் அதுல நிறைய ஏற்ற இறக்கங்கள் வந்திருக்கு அப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள்ல ஆ ராசா அவர்களோட மனைவி தான் உறுதுணையாக இருந்திருக்காங்க மனைவி மேல ரொம்பவே அன்பு வச்சிருந்தாரு இப்போ மனைவி இறந்து போனதுனால ஆ ராசா அவர்கள் மொத்தமாக இடிஞ்சு போய் காணப்படுறாரு மனைவி இறந்ததுக்கு அப்புறமா அவர் யார்கிட்டையும் இதுவரையும் சரி வர பேசல ரொம்பவே சோகத்தில் இருக்காரு அடிக்கடி தன்னோட மனைவி சமாதிக்கும் போயிட்டு இருக்காரு இந்த நிலைமையில சமீபத்தில் இடத்துல தன்னோட மனைவியோட சமாதிக்க போய் அங்க மண்டியிட்டு கண்ணீர் அஞ்சலியும் செலுத்திருக்காரு தன்னோட மனைவி இறப்புல இருந்து இன்னும் இவரு மீண்டு வரல பலரும் ஆறுதல் தெரிவிச்சும் கூட மனைவி இறந்த சோகம் இவருக்குள்ள ரொம்ப ஆழமாவே இருக்கு இதுல இருந்து மீண்டு வர இன்னும் சில நாட்கள் ஆகும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க இப்போ ஆராசா அவர்கள் தன்னோட மனைவி சமாதி முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருக்க ஒரு புகைப்படமானது சோஷியல் மீடியாவில் வைரலாகவும் பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதை பலரும் ஷேர் பண்ணி தங்களோட சோகமான கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வந்துட்டு இவரை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்